ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 cos x - 3 sin x டிவைடட் பை 6 cos x + 4 sin x என்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. சரியா? எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னா, நீங்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்த உடனே பயப்பட வேண்டாம், என்ன சார் இது காஸ் அண்ட் சைன்ல இருக்கு, அதுவும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு பயப்படாதீங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம். என்னன்னா, நம்மளுடைய க்வெஸ்சன்ல டினாமினேட்டரை பாருங்க, 6 cos x + 4 sin x இருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, 2-ஐ காமனா வெளியே எடுக்க போறேன். ஓகே, 2-ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து காமனா வெளியே எடுக்க போறேன். எடுத்துட உடனே என்ன வரும், நம்மளோட க்வெஸ்சன் இப்படி என்ன மாறும், 1/2 ஆஃப் இன்டெக்ரல் 2 cos x - 3 sin x டிவைடட் பை 3 cos x + 2 sin x இப்படி வரும். கரெக்டா? ஓகே, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஓகே, இன்டெக்ரல் f'(x)/f(x) dx = ஓகே log ஆஃப் f(x) + c. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது நம்மளோட இன்டெகிரண்ட்ல டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் வரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நமக்கு ஆன்சர் வந்து log ஆஃப் த டினாமினேட்டர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கு, 3 cos x + 2 sin x இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. It's very easy to differentiate it, right? So when we differentiate this 3 cos x, I'll be getting minus 3 sin x. Okay. When I differentiate this 2 sin x, I'll be getting 2 cos x. அப்போ உங்களுக்கு ஈஸியா என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளோட நியூமரேட்டர் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், இட் இஸ் லாக் ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ 3 cos x + 2 sin x ஓகே +c, இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆர்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்க. கொஸ்டின் தான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு சம்மை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் வர ப்ராப்ளம்ஸோடைய சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு கொடுக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.